நமஸ்காரம். நாமகீதையில என்னென்ன திருநாமங்களை வச்சு அர்ஜுனன் எப்படியெல்லாம் பெருமாளை வணங்கினார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். 11வது அத்தியாயத்துல மட்டுமே என்னென்ன வித்தியாசமான மனோபாவங்கள் அர்ஜுனனுக்கு இருந்தது, எப்படியெல்லாம் பெருமாளை நாம சங்கீர்த்தனம் பண்ண, ஒவ்வொரு திருநாமத்திலையும் உள்ள குணங்கள் என்ன, குணபூர்த்தி என்ன, அவரோட பிரபாவம் என்ன, எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அர்ஜுனன், ஆஹா கண்ணா, உன்னோட மகிமையெல்லாம் தெரியாம நான் உன்னை வந்து என்னோட நண்பன் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு சகஜமா பழகியிருக்கேன், அந்த மாதிரி நான் பண்ண தவறுகளுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு அடுத்ததா வருது இந்த ஸ்லோகம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அப்படியா நான் உன்னை மதிக்கணுமா எதுக்கு அப்படின்ட்டு அந்த கண்ணாலேயே தன்னோட முகபாவத்தினாலேயே எதுக்கோசரம் நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னா, அதுக்கான பதில் இந்த ஸ்லோகத்திலையும் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் வருது. இந்த ஸ்லோகத்துல ஒரு அத்தியாச்சரியமான திருநாமத்தை வச்சு அர்ஜுனன் கிருஷ்ணரை வணங்கியிருக்க. 11வது அத்தியாயத்துல 43வது ஸ்லோகத்துல அப்ரதிம பிரபாவ அப்படின்னு இருக்கார். அப்படின்னா நிகரற்ற, அதாவது எதோடையுமே ஒப்பிட முடியாத மகிமை பொருந்தியவனே அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் கிருஷ்ணர் இப்போ தன்னை பார்த்து சிரிச்சு எதுக்காக நான் மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னா, நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர் கரியான் நத்வத் சமோஸ்த்ய யதிக குதோன்யஹ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாம் அஹமேஷ மீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுஹ பிரிய பிரியாயார் ஹசி தேவ சோடும். இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்ற, பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய அப்படின்ட்டு, கண்ணா நீ யாரு அப்படின்னு நான் நன்னா உணர்ந்துட்டேன். பிதா அப்படின்னு யார சொல்றோம் தெரியுமா கண்ணா? நீதான் பிதா. யாருக்கு பிதா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே பிதா நீதான் கண்ணா. சர அச்சர சராச்சர எல்லாத்துக்குமே நீதான் பிதா. சர அப்படின்னா எதெல்லாம் நகரக்கூடியதோ நகராததோ, அச்சர இது எல்லாத்துக்குமே பிதா நீதான் கண்ணா அப்படிங்கிற பிதான்னு சொல்லி முடிச்சுட்டு, ஏன்னா சிருஷ்டி எல்லாம் இவர்டேந்து தானே உண்டாகிறது, அதனால எல்லாத்துக்கும் மாற பிதா கண்ணா நீ. சரி, நான் தான் ஏன் வந்து நீ சொன்னதுக்கெல்லாம் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் இன்னும் பார்த்துட்டு இருக்க. பிதாசி லோகசிய சராச்சரஸ்ய, இந்த லோகத்துக்கு சர அச்சர எல்லாத்துக்கும் பிதா நீ. துவமஸ்ய பூஜ்யஸ்ய, எல்லாரும் உன வணங்குறா. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன வணங்குறா. மருட்கள் எல்லாம் உன வணங்குறா. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள்ங்கிறோம், அவா எல்லாரும் உன வணங்குறா. அஷ்ட வசுக்கள் உன வணங்கல், எல்லாருமே உன வணங்குறாளே கண்ணா. இன்னும் கண்ணனுக்கு பதில் வரல. சரி, ஆனா நான் ஏன் உன்னை மன்னிக்கணும் அப்படின்ட்டு. சோ பிதாசி லோகசிய சராச்சரஸ்ய, நீதான் பூஜ்யம், எல்லாருமே உன்னை வணங்குறா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல வணங்கத்தக்கவன் ஒருத்தன் அப்படின்னா, அந்த ஒருத்தன் நீதானே கண்ணா. உன்னை மட்டும்தான் வணங்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்ற கிருஷ்ண பாக்குற. சரி, இதெல்லாம் எனக்கு புரியுது, இப்ப நீ என்ன சொல்ற அப்படிங்கிற. சோ அந்த மாதிரி உன்னை வணங்குறா அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் வணங்குறா, உன்னோட பெருமை எல்லாம் தெரிஞ்சு வணங்குறா. ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ அவ்வளவு பெரியவன் அப்படிங்கிறது மட்டும் காரணமா இருந்தா எல்லாருக்கும் பயம்தான் உன்னை பார்த்தா வரும். ஆனா எல்லாரும் அவ்வளவு பிரியமோட அவ்வளவு பாசமோட உன்னை வணங்குறா அப்படின்னா, அதுக்கு காரணம் உன்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களோட பூர்த்தி தானே கண்ணா. அப்படின்னா என்ன குணங்கள் உன்கிட்ட இருக்கு தெரியுமா? சௌசீல்யம் அப்படிங்கிற குணம் இருக்கு. அந்த சௌசீல்ய குணம் எப்படின்னா, ரொம்ப பெரியவனா ஒரு ராஜாதி ராஜனா இருக்கிற நீ ஒரு குருகனோட போயிட்டு, குஹா நிஷாதன், ஒரு குஹன் சாதாரணமா இருக்கிறவன் அவரை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிற கண்ணா நீ. இதுக்கு முந்தின அவதாரத்துல ராமாவதாரத்துல, குஹா உன்னுடன் ஐவரானோம் அப்படின்னு சொன்னியே, இந்த குணம் யாருக்கு வரும்? சக்கரவர்த்தி திருமகன் குஹனை தன்னோட சகோதரனா ஏத்துண்ட அந்த குஹம் யாருக்கு வரும்? சுக்ரீவனை தன்னோட மித்ரனாவே ஏத்துண்ட, ஒரு வானரத்தோட மித்ரத்துவம் வச்சுப்பியா? இந்த மாதிரி பிரபஞ்ச சிருஷ்டி கர்த்தாவான நீ,
அதனால இந்த மாதிரி இருக்கிற உன்னோட சௌசீல்ய குணம் இருக்கே கண்ணா, அந்த குணபூர்த்தி உன்கிட்ட இருக்கு, அதனால நீ என்ன காப்பாத்துவ அப்படிங்கிற பெருமாள்கிட்ட இந்த ஒரு குணமா இருக்கு. என்னென்ன குணம் இருக்கு? சௌசீல்ய வாத்சல்ய. அந்த அடுத்த குணத்தை பார்த்தா வாத்சல்யம் அப்படிங்கிற குணம் என்னன்னா ஒரு கண்மூடித்தனமான பிரியம், அது வாத்சல்யம். ஒரு பசுமாடு இருக்கு, ஒரு குட்டி போடுறது அப்படின்னா அந்த குட்டி கிட்ட அந்த பிறந்த உடனே அவ்வளவு அழுக்கு ரத்தம் எல்லாமே அதை சூழ்ந்து இருக்கும். ஆனா இந்த பசுமாடானது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட நாக்க வச்சு நக்கி 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 தன்னோட அந்த குழந்தையான வத்ச சுத்தப்படுத்தும். ஆஹா, இவ்வளவு அழுக்கா இருக்கே வச்சு இதை எப்படி தொட முடியும்னு அது நினைப்பே வராதான் பசுமாட்டுக்கு. அப்போ தன்னோட வத்ச கிட்ட இருக்கிற அந்த தோஷம் தெரியாம தானே அதை சுத்தி பண்ணி அந்த ஒரு பாவம், அந்த ஒரு பிரியம், அந்த ஒரு பரிவை காமிக்கிறது இல்லையா பசுமாடு? இப்போ இவன் யாரு? நம்ம எல்லாரோட பிதா. அவனுக்கு நம்ம எல்லாட்டையும் ஒரு வாத்சல்யம் இருக்கு, அந்த கருணை பாவம் இருக்கு. கண்ணா, உன்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு. சஹஸ்ரநாமத்துல பீஷ்மாச்சாரியார் இந்த 1000 திருநாமங்களுமே அவனை குணத்தை குறிக்கிறது அப்படிங்கிற யானி நாமானி கௌணானி இத்தியாத்தானி அப்படிங்கிற அந்த மகாத்மனோட குணங்களை சொல்றதுக்கு தான் இந்த 1000 திருநாமங்கள். இந்த 1000 மட்டும் நினைக்காதீங்க, நான் ஒரு 1000 சொல்றேன், ஒரு சாம்பிளா சொல்றேன் அப்படின்ட்டு பீஷ்மர் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி உன்னோட குணங்கள் எண்ணிலடங்கா குணங்கள். ஆனா அதுல இந்த முதல் 2 குணத்தை பார்த்தாலே எனக்கு போதும் கண்ணா, அதனால நீ பூஜிக்கத்தக்கவன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி குணபூர்த்தியா இருக்கிற நீ, நான் ஒன்னு எனக்கு சமம், நீ என்னோட சிநேகிதன் அப்படின்னு நினைச்சதுல வேணா தோஷம் இருக்கலாம். ஆனா உன்னோட ஸ்வபாவம் எப்படி? இங்க இருக்கிற எல்லா கோபிகைகளோடையும் ரஜபூமியில தனக்கு சமமானவன் அப்படின்னு தானே நினைச்ச ஆண்டாள் சொல்றா இல்லையா, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதோ அறியாத பிள்ளைகளோ அன்பினார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிரியத்தினால எல்லாரையும் உனக்கு சமமா நினைச்சு நீ அவா எல்லாரோடையும் விளையாடினியே, கோபர்களோட நீ மாடு மேய்ச்சிட்டு போனியே கண்ணா, அந்த சௌசீல்யம் வாத்சல்யம் அப்படிங்கிற குணங்கள் உன்கிட்ட இருக்கும் போது நான் ஏன் கண்ணா கவலைப்படணும், உன்னோட கருணை எனக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல அதனால நீ அப்ரதிம பிரபாவ ஈடு இணை அற்றவன் நீ. உன்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா உன்னை பத்தி மட்டும்தான் சொல்ல முடியும். ராமாயணத்துல ராம ராவண யுத்தத்தை பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ராம ராவண யுத்தத்துக்கு ஒரு உபமா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த யுத்தத்தை வர்ணிக்க முடியுமா? அதுக்காக என்ன சொல்றேன்னா ககனம் ககனாகாரம். எப்படி வானத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சரி வானம் மாதிரி வேற என்ன இருக்கு, எனக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளே கொடுக்க முடியாது. வானம் மாதிரி வானம் தான், வானத்தை மாதிரி இன்னொரு பொருள் சொல்லி இந்த மாதிரிதான் இருக்கு வானம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சாகரம், சாகரத்தை எடுத்தோம்னா அதுக்கு உபமா கொடுக்க முடியாது. சாகரம் சாகரம் தான். சோ வானம் வானம் தான், சாகரம் சாகரம் தான். அந்த மாதிரி ராம ராவண யுத்தம் எதை மாதிரி இருந்ததுன்னு கேட்டா ராம ராவண யுத்தம் அது மாதிரிதான் இருந்ததுன்னு சொல்ல முடியுமே தவிர இதுக்கு இன்னும் ஒண்ணு நிகர் ஆகாது இல்லையா. அது மாதிரி இவன் எப்படின்னா அப்ரதிம பிரபாவ, இவனுக்கு நிகர் ஈடு இணை வேற எதையுமே சொல்ல முடியாது. கண்ணா உனக்கு இணையாவே நான் எதையும் சொல்ல முடியாது, எல்லாரும் உன வணங்குறா, நீ குணபூர்ணனா இருக்க, அப்போ உன்னோட ஒசந்ததுன்னு ஒரு விஷயத்த யோசிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாதே, உனக்கு நிகர் நீதானே அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாரும் அவனோட குணங்களை சொல்லிண்டே இருக்கா, சொல்லிண்டே இருக்கா, அகண்டமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சோம்னா, ஒவ்வொருத்தரும் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சா அப்போ கூட அவனோட குண பூர்த்தி ஆகாது. இது வந்து ஆதிசங்கரர் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அதாவது எல்லாரோட ஞானம் யாருக்கு அதிகம் அப்படின்னா சரஸ்வதி தேவிக்கு. அந்த சரஸ்வதி தேவி இப்போ பகவானோட குணங்களை எழுத ஆரம்பிக்க போறாளாம். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேனா வேணுமே. அதுக்கு ஆதிசங்கரர் சொல்ற, இந்த கல்பக விருட்சம் இருக்கு இல்லையா, அந்த விருட்சத்தையே எடுத்து அதோட கிளைகள்லேருந்து அவ்வளவு பெருசா ஒரு பேனாவை பண்ணலாம். அப்ப எழுதுறது ஞான பூர்த்தி இருக்கிற சரஸ்வதி, அதனால எழுத்துல பிழையோ ஸ்லோவோ எதுவுமே இருக்க முடியாது இல்லையா, அந்த வேகமா எழுத போறா. கற்பக மரமே வந்து இதுக்கு பேனாவாயிருக்கு. அப்போ அதுக்கு இங்கு வேணுமே. இங்குக்கு என்ன சொல்றேன்னா,
இங்க இருக்கிற எல்லா சாகரம் இருக்கு இல்லையா, அந்த சாகரத்துல இருக்கிற மொத்த ஜலத்தையும் நம்ம வந்து அதோட இங்கா எடுத்துக்கணுமா, அதுக்கு கலர் சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு கருமையான நிறத்தோட மலையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி அந்த கலவையில நீங்க வந்து இங்க் பண்ணி சரஸ்வதி எழுத 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 அவரோட குணபூர்த்தியை சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அளவற்ற குணபூர்த்தி படைத்தவன் நம்மோட அப்பிரதிம பிரபாவனான அந்த கடவுள். சோ அந்த கண்ணனை இங்க புகழற, அங்க புகழ்ந்துட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற இந்த மாதிரி பிரபஞ்சத்தோட பிதா நீ அப்படின்னா எனக்கு அப்பா நீதானே, அப்ப நீ என்ன தெரியுமா எனக்கு பண்ணணும், என்னோட அப்பா எப்படி ஒரு பிள்ளையோட எந்த தவறா இருந்தாலும் அதை பெருசா சட்டு பண்ண மாட்டாரோ. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அவர் சொன்னார் இல்லையா, கண்ணா என்னோட அறியாமையினால அலட்சியமா கூட நான் உன்னோட இருந்திருக்கேன், அது முதல் விஷயம். ரெண்டாவது உன்னோட நான் அந்த ரொம்ப அந்யோன்யமா பழகிட்டேன் சின்ன வயசுல இருந்து, அதனால நான் உன்கிட்ட தவறா நடந்திருக்கேன். மூணாவது உனக்கு கிண்டெல்லாம் பண்ணிருக்கேன் கண்ணா, என்னோட சகலன்னு நினைச்சிட்டு அப்படின்னு மூணு விஷயம் சொல்றேன். அதுக்கு இங்க சொல்ற ஒரு அப்பா எப்படி தன்னோட மகனோட இந்த அறியாமையினாலயோ இல்ல சில சமயம் வந்து அப்பா சொல்றா அப்படின்னா ஒரு அலட்சியமா போகும்போது அதை பெருசு பண்ண மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா இல்லையா, எப்போனா சாரிப்பா அப்படின்னு வந்து சொன்னாலே மன்னிச்சு விட்டுருவா. அப்போ நீ என்னோட அப்பா, நான் உனக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன், உன் தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றேன், உன் திருவடியில சரணாகதி பண்றேன், நீ என்ன சாதாரண லோகத்துல ஒரு அப்பா குழந்தைய மன்னிக்கிற மாதிரி என்னை மன்னிச்சிடு கண்ணா அப்படிங்கிற. அடுத்தது எப்படி ஒரு மித்ரன் இன்னொரு மித்ரன் தன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னா சரி சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாரி சொன்னா, அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல இருக்கிற விஷயம் மாதிரி நீ என்ன நினைச்சுக்கோ கண்ணா அப்படிங்கிற. மூணாவது விஷயம், ஒரு கணவன் மனைவி இருந்தா அப்படின்னா எப்படி அந்த ஒரு அந்யோன்யத்தினால இந்த விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டாளோ, இந்த மூணுமா இருந்து நீ என்ன மன்னிச்சிடு கண்ணா அப்படிங்கிற. இப்போ கிருஷ்ணர் ஒத்துக்கிறார், சோ உனக்கும் எனக்கும் இந்த உறவு இருக்கு, உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, ஆத்ம பந்துவன். ஆனா முதல்ல வந்து நான் உன ஃப்ரெண்டா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னியே, இப்போ சகா அப்படின்னு சொல்றிய அப்படின்னா முன்னாடி நானும் நீயும் சமம்னு நினைச்சின்னு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் கண்ணா, இப்போ உன்னோட அந்த மகிமை தெரிஞ்செடுத்து உன்னோட குணங்கள் இருக்கு, அப்போ உன்னோட குணங்கள் அந்த சௌசீல்யம்மன் அப்படிங்கிற குணம் எப்ப தெரியும்னா அங்க இருக்கிற நீ உன்னோட ஈக்குவல் பார்த்தா உனக்கு ஃப்ரெண்டு யாருமே கிடைக்க மாட்டா இல்லையா, அதனால உனக்கு சமம் இல்லாதவாதான் உனக்கு நண்பர்கள், அதனால நீ என்ன நண்பனா நினைச்சு என்னோட குற்றங்களை மன்னிச்சிடு அப்படிங்கிற. பிரக்லாத அல்வான் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற ஒன்பது விதமான பக்தி இருக்கு அப்படின்ட்டு, அதுல ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் தாசியம் வந்தனம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் தத்தாண்டு, சக்கியத்தை அவர் ஒரு ஆச்சரியமான பக்தியாவே சொல்றார். அப்போ விரஜபூமியில இருந்த எல்லா கோபர்களுக்கும் அந்த சக்கியபாவம் தானே அவளுக்கு கை கொடுத்தது, குகனுக்கு சக்கியபாவம் தானே கை கொடுத்தது, சுக்ரீவனுக்கு சக்கியபாவம் தானே கை கொடுத்தது, அதே மாதிரி இங்க நம்மளோட அர்ஜுனனுக்கு பெருமாளோட சக்கியபாவம் கை கொடுக்கிறது. முக்கியமா நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பெருமாளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு எப்பவுமே இருக்கக்கூடிய உறவு, அவன்தான் எப்பவுமே நம்மளோட அப்பா, அவன் தான் நம்மள எப்பவுமே காப்பாத்துறவன், நம்ம அவனோட குழந்தை, அவனால காப்பாத்தப்பட வேண்டியவன், நம்ம அவன்கிட்ட சரணாகதி பண்றோம், அவன் பிரபுவா இருந்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறான். இந்த மாதிரி ஒரு உறவை நம்ம பெருமாளோட வச்சுட்டோம் அப்படின்னா பிதா புத்திரஸ்ய ரெண்டு சகர்கள் பிரிய பிரியாயாஸ்து, இந்த மாதிரி ஒரு உறவை வச்சுட்டோம்னா பெருமாள் எப்பவுமே நம்மள காப்பாத்துவான் அப்படிங்கிறது அர்ஜுனனோட பிரத்யக்ஷமான அனுபவம். அதனால அப்பிரதிம பிரபாவா எல்லா குணங்களும் படைத்தவன், அவ்வளவு குணபூர்த்தி இருக்கிறவன், நம்மளுக்காகவே சில குணங்கள் வச்சிருக்கான், அந்த கருணை ஒன்னே போதும் நம்ம எல்லாரையும் கரையேத்த. அதனால கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம், நன்மைகள் பல வெல்வோம். மாதவ அச்சுதா கிருஷ்ணா ஹரே ரிஷிகேஷா கேசவா கோவிந்தா வாசுதேவா பகவன் ஜனார்தனா.